தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க திவாகர். உலகில் கவர்ச்சியான மற்றும் மிக அழகான அரச பெண்கள் யார்? இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள பெண்கள் உலகெங்கும் உள்ள ராணிகள் மற்றும் இளவரசிகள். சிலர் இதுல செல்வந்தர், ராயல்களின் மனைவிகள் மற்றும் மகள்களும் கூட. இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன் மற்றும் மிக அழகான அரச பெண் யாருன்னு கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. யாருக்கு அதிக ஓட்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசா இப்ப வந்திருக்கவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதனோட சேர்ந்த ஆல் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோவுக்கு போலாம். பத்தாமிடம் யாஸ்மின் பல்லவி, ஈராண்ட மகுட இளவரசி, வயது 50. பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா தெஹ்ரான், ஈரான். முன்னாள் ஏகாதிபத்திய மாநிலமான ஈராண்ட கடைசி கிரீட இளவரசரான ரெசா பல்லவியின் மனைவி தான் இவங்க யாஸ்மின் பல்லவி. கூடுதலாக பார்த்தீங்கன்னா யாஸ்மின் ஒரு வழக்கறிஞரும் கூட. 1968 ஜூலை 26 இவங்க பிறந்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் தெஹ்ரானோட சமுதாய பள்ளியில் பயின்ற இவங்க. அதுக்கு பிறகு அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் குடும்பத்தோட குடியேறி அங்கே இருக்க நோட்ரடாம் உயர்நிலை பள்ளியில் கல்வி கற்றுக்காங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி பிஏ அரசியல் அறிவியல் மற்றும் சட்டப்பள்ளியிலிருந்து நீதித்துறை முனைவோர் வரைக்கும் அவங்க படிச்சிருக்காங்க. வாஷிங்டன் டிசியில் இருக்க குழந்தைகள் சட்ட மையத்தில் ஒரு ஊழியர் வழக்கறிஞராக 10 ஆண்டுகள் பணியாற்றியிருக்காங்க. ஈரானோட குழந்தைகளுக்கான அறக்கட்டளையோட இணை நிறுவனர் இவங்க. 1991 நிறுவப்பட்ட இந்த அறக்கட்டளையின் நோக்கம் இனம், நிறம், மதம் அல்லது அரசியல் தொடர்பை பொருட்படுத்தாமல் ஈரானிய குழந்தைகள் அல்லது ஈராதிய வம்சாவளியை சேர்ந்த குழந்தைகளுக்கு சுகாதார சேவைகளை வழங்குறதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை நிறுவனம். 9வது இடம் பிரின்சஸ் மார்த்தா லூயிஸ், நோர்வே நாட்டோட மகுட இளவரசி இவங்க. வயசு பாத்தீங்கன்னா 47. பிறந்த இடம் பாத்தீங்கன்னா ரிக்ஷோ பிட்லெட், நோர்வேல பிறந்திருக்காங்க. நோர்வே இளவரசி மார்த்தா வந்து லூயிஸ் மன்னர் ஹார்லோட் 5வது மார்லோட் மற்றும் ராணி ஜோன்சாவின் ஒரே மகள். நோர்வே சிம்மாசனத்து வரிசையில இவங்க 4வது இடத்துல இருக்காங்க. 1971 செப்டம்பர் 22 இவங்க பிறந்திருக்காங்க. 2002 முதல் 2017 வரை மறைந்த எழுத்தாளரும் காட்சி கலைஞருமான ஹரிபென் என்பவரை திருமணம் செய்திருக்கிறாரு. நோர்வே சிம்மாசனத்துக்கு அடுத்தபடியாக இவரது சகோதரர் ஆகோன் மற்றும் அவரது குழந்தைகளுக்கு பிறகு இவர் 4வது இடத்துல இருக்காரு. ஆனா இவர் அரச இல்லத்துல உறுப்பினரா இல்ல. இவர் ஒரு முழு நேர தனியார் தொழிலதிபராகவும் மாற்று சிகிச்சையாளராகவும் செயல்படுறாரு. 8வது இடம் பாத்தீங்கன்னா குயின் லெட்டிசா, இவங்க ஸ்பெயினோட ராணி, வயது 46. பிறந்த இடம் பாத்தீங்கன்னா ஒவெண்டோ, ஸ்பெயின். லெட்டிசா ராணி வார்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின் மன்னர் 6ஆம் பிலிப்பேவோட மனைவி. லெட்டிசா பிலிப்புக்கு 2 மகள்கள் இருக்காங்க, லியானோர் அப்புறம் அஸ்டூரேசியன் இளவரசி. லெட்டிசா பாத்தீங்கன்னா 1972 செப்டம்பர் 15 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தில இருந்து வந்தவங்க. அது இல்லாம CNN மற்றும் டெலிவிஷன் எஸ்பாசோலா ஆகியவற்றில் செய்தி தொகுப்பாளரா மாறுவதற்கு முன்பு ABC மற்றும் EFF பத்திரிகையாளராக பணியாற்றியவரும் கூட. 2004 இவர் இளவரசர் ஸ்பானிஷ் சிம்மரசத்தின் வாரிசுமான பிலிப்பேவை மணந்தாரு. 2014 அவங்களோட மாமியார் வந்து அவங்களோட ராணி பதவியிலிருந்து விலகிய போது பிலிப்பே மற்றும் லெடிசா வந்து ராஜாவும் ராணியாவும் மாறிட்டாங்க. 7வது இடம் பாத்தீங்கன்னா சார்லோட்டே காசிராகி, இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மொனாக்கோ இளவரசி கரோலினாவோட மகள் மற்றும் 3வது ரெயின் மற்றும் கிரேசின் கெல்லியின் பேத்தியும் கூட. வயது 32. பிறந்த இடம் பாத்தீங்கன்னா லா கொல்லே மொனாக்கோ, மொனாக்கோ. மொனாக்கோட சிம்மாசனத்துல இவங்க 7வது இடத்துல இருக்காங்க. 16 வயசுல பாத்தீங்கன்னா காசிராகி உலகின் மிகவும் தகுதியான இளம் பெண்கள் பட்டியல 10வது இடத்தை பிடிச்சவங்க. காசிராகி வந்து பெரும்பாலும் ஃபேஷன் ஷோ, கலை கண்காட்சி மற்றும் குதிரையேற்றம் நிகழ்வுகளை தான் அதிகமா ஈடுபடுறாங்க. 2001 வாக் ஃபாரிசன் அட்டைப்படத்துல கூட இவங்க முன்பக்க அட்டைப்படத்துல தோன்றி இருக்காங்க. 1986 August 3 இவங்க பிறந்திருக்காங்க. ஹாவோரின் இளவரசி மற்றும் இத்தாலிய தொழிலதிபர் ஸ்டெபோனா காசிராகி ஆகியோரது 2வது குழந்தை இவங்க. லேடி கப்ரிலா வின்ஸ்ரோ, இவங்க வந்து பிரிட்டிஷ் அரச குடும்பத்தோட ஒரு பகுதியில சேர்ந்தவங்க. கென்ட் இளவரசர் மற்றும் இளவரசி மைக்கேலின் ஒரே மகள். வயது 37. பிறந்த இடம் பாத்தீங்கன்னா செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல், லண்டன், யுனைடெட் கிங்டம். தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் எல்லா வின்ஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் லேரி கப்ரிலா, மெரினா அலெக்சாண்ட்ரியா, ஒலிம்பியா வின்சர் ஒரு ஆங்கில பிரான்ஸ் அம்ச எழுத்தாளரும் கூட. பிரவுன் பல்கலைக்கழகத்துல BA பட்டம் பெற்றவர். 2012 ஆக்ஸ்போர்ட் லிங்க்ரோ கல்லூரியில் சமூக
மானுடவியல் எம்பிஎல் பட்டம் பெற்றவங்க. 1981 April 23 இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு ஆங்கில ஃப்ரீலான்ஸ் எழுத்தாளர், அது இல்லாம நீட்டிக்கப்பட்ட பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் ஒரு உறுப்பினர். பிரிட்டிஷ் சிம்மாசனத்துக்கு அடுத்தடுத்து அவர் 52 இடத்துல இருக்காரு. 5 இடம் பிரின்சஸ் அமீரா அல் தவால், இளவரசி அமீரா பின் தவீல், வயது 35, ரியாத் சவுதி அரேபியாவை சேர்ந்தவங்க. இவங்க சவுதி அரேபியாவோட இளவரசி. இளவரசி அமீர் அல் தலித் பாத்தீங்கன்னா பின் தலால் அறக்கட்டளையின் துணை தலைவராகவும் ஸ்லேட்டிகல் அறங்காவலர் குழுப்பின் உறுப்பினராகவும் பொறுப்பேற்று இருக்கிறாங்க. அரபு நாட்டை சேர்ந்த மிக அழகான பெண்கள் மற்றும் அழகான முஸ்லிம் பெண்கிற பட்டியல இவங்க முதலிடத்துல இருக்காங்க. 2008 இளவரசர் அல்வலித்த இவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க. பிறகு 2013 விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. இளவரசி அமீரா நியூ ஏவன் பல்கலைக்கழகத்தின் வர்த்தகர் நிர்வாகத்தில் பட்டம் பெற்ற ஒரு மாக்னா கம்லாட் பட்டதாரி அவர் கூட. 1983 நவம்பர் 6 இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு சவுதி முன்னாள் இளவரசி மற்றும் பரோபகராக தான் இப்ப இருக்கிறாங்க. 4 இடம் பிரின்சஸ் மெடலின், இவங்க பாத்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டோட இளவரசி, வயது 36, பிறந்த இடம் பாத்தீங்கன்னா ட்ராட்டிங்ஹாம் பேலஸ், ஸ்டாக்ஹாம், ஸ்வீடன். இளவரசி மேட்லின் பாத்தீங்கன்னா ஸ்வீடன் மன்னர் கார்லர் 9 கார்லர் குஸ்டாஃப் மற்றும் ராணி சில்வியா ஆகியோரின் இளைய குழந்தை மற்றும் 2 மகள். பிறக்கும் போது இவங்க பாத்தீங்கன்னா சிம்மாசனத்துக்கு அடுத்தபடியா 3 இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அந்த வரிசையில இப்ப 7 இடத்துல பின்தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்க பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த அமெரிக்க நிதியாளரான கிறிஸ்டோபர் ஓனில மணந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இளவரசி மேட்லின் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் பல்கலைக்கழகத்துல கலை வரலாறு, இனவியல் மற்றும் நவீன வரலாறு ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் பெற்றவர். கூடுதலா அதே பல்கலைக்கழகத்தில் குழந்தை உளவியல் படித்தவங்களும் கூட. 3 இடம் ஜெட்சுன் பேமா, பூட்டானின் டிராகன் ராணி என்று அழைக்கப்படும் இவங்க, வயது 28, பிறந்த இடம் பாத்தீங்கன்னா நேஷனல் ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் பூட்டான். ஜெட்சுன் பேமா பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அமைப்பு முடியாட்சியான பூட்டானின் ராணி, பூட்டான் மன்னர் ஜிங்மே கேசர் நம்கில் வாங்கசின் மனைவி. 2011 October 13 இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. 1990 June 4 இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க இந்தியாவில் உள்ள லாரன்ஸ் வள்ளி சனாராவில் படித்தவங்க. மேலும் லண்டன் ரீஜன்ஸ் கல்லூரியில உளவியலும் சர்வதேச உறவுகளை பட்டம் பெற்றவங்க. 2 இடம் பாத்தீங்கன்னா கேட் மிடல்டன், இவங்க யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிரித்தானியா இளவரசர் சார்ல்ஸின் மகன், இளவரசர் வில்லியம் அவரோட மனைவி, அதாவது எலிசபெத் மகாராணியோட பேரன். 37 வயதாகும் இவர். பிறந்த இடம் பாத்தீங்கன்னா ராயல் பெர்கஷாய் ஹாஸ்பிட்டல், யுனைடெட் கிங்டம். கேம்பிரிட்ஜோட டக்சஸ் கேத்ரின் இப்போது மிக அழகான ஒரு ராயல் பெண்மணி. செயின்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்துல ஸ்காட்லாந்துல கலை வரலாறு படிச்சவங்க இவங்க. 2011 April 29 இவங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. டைம்ஸ் பத்திரிகையின் உலகின் 100 செல்வாக்கு மிகுந்த மனிதர்கள் ஒருவராக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் 1 இடம் பெறுபவர் ரைனா அல் அப்துல்லா, ஜோர்டான் நாட்டின் ராணி, குவைட் சிட்டி குவைட்டில் பிறந்த இவர். 48 வயதாகும் பெண்மணி. இவங்க தான் இப்போ உலகின் மிக அழகான அரச பெண்கள்ல முதலிடத்துல இருக்காங்க. 1970 August 31 பிறந்த இவங்க குவைட்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. 1993 இவங்க ஜோர்டான் மன்னரை மணந்திருக்காங்க. வீடியோ பாத்தீங்களா? ஓகே, இப்போ நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்வியே திரும்ப கேக்குறேன். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. யாருக்கு அதிகமான வோட்ஸ் போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.